ஹாய், இந்த கேட் கெமிக்கல் இன்ஜினியரிங் சீரீஸில் நம்ம அடுத்த பகர் கொஸ்டின் வந்து கேட் 2020 மாஸ்டர் அண்ட் ஸ்வெல்லேருந்து. இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டிஸ்லேஷன் காலம் இருக்குது, அந்த டிஸ்லேஷன் காலில் மெத்தனால் வாட்டர் டிஸ்லேஷன் வந்து பண்ணுறாங்க. அண்டு இந்த சிஸ்டமோட ஈக்குவலியம் டேட்டா கொடுத்துருக்காங்க கிராஃபிக்கலாக. அப்புறம் வந்துட்டு இந்த சிஸ்டமோட ஃபீடு வந்து பார்த்தோன்னா இன்குமுலர் மிக்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸப் சிக்கல் டு 0.5 அண்டு டிஸ்லேஷன் கான்சன்ட்ரேஷன் வந்து XT is equal to 0.92. எக்ஸ்ன்றது மோல்ஃபிரேஷனாக மெத்தனால் இன் லிக்விடு. ஓகே, ஸோ இந்த டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து வந்து இந்த சிஸ்டமோட மினிமம் ரிஃப்ளெக்ஸ் ரேஷியோ என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, சொல்யூஷன் பார்ப்போம். அடுத்து வந்து இந்த ஃபீடு சார் சேச்சுரல் லிக்விட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த மினிமம் ரிஃப்ளெக்ஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த க்யூ லைன், அப்புறம் வந்து இந்த ரெக்டிவேஷன் லைனோட ஆப்பரேட்டிங் லைன் ரெண்டுமே ட்ரா பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு அந்த க்யூ லைன் ட்ரா பண்ணுவோம். இப்போ க்யூ லைன் வந்து பார்த்தோன்னா எக்ஸப்ஸ் இக்குவல் டு 0.5. அப்போ அது வந்து அந்த டைனலில் அந்த 0.5, 0.5 அந்த பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகிட்டு, இது வந்து ஃபீடு வந்து சேச்சுரல் லிக்விட் அப்படின்றதுனால க்யூ லைன் வந்து வெர்டிக்கலாக இருக்கும். அப்போ வந்து அது மேலே ட்ராவல் ஆகுது. ஸோ அப்படி மேலே போய் வந்து ஈக்குவலியம் கர்வ் மீட் ஆகிற பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா 0.5, 0.78. இது வந்து கிராஃப்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பாயிண்டோட வேல்யூஸு. ஓகே, இப்போ க்யூ லைன் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து ரிஃப்ளெக்ஸ் ரேஷியோ அதை பற்றி பார்ப்போம். இதில் வந்து அந்த மினிமம் ரிஃப்ளெக்ஸ் ரேஷியோ அப்படின்னா, மினிமம் ரிஃப்ளெக்ஸ் ரேஷியோ இஸ் த லிமிட்டிங் ரிஃப்ளெக்ஸ் வேர் த ஆப்ரேட்டிங் லைன் இன்டர்செக்ஸ் த ஈக்குவிலிபிரியம் கர்வ் அட் த க்யூ லைன். ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த க்யூ லைனும் ஈக்குவிலிபிரியம் கர்வும் மீட் ஆகிற பாயிண்ட் வழியாக நம்ம ரெட்டிவேஷன் லைனோட ஆப்ரேட்டிங் லைன் வந்து ட்ராவல் பண்ணும்போது அந்த சுச்சுவேஷனில் இருக்க ரிஃப்ளெக்ஸ் ரேஷியோ தான் வந்து மினிமம் ரிஃப்ளெக்ஸ் ரேஷியோ. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து அடுத்து அந்த ரெட்டிவேஷன் லைனோட ஆப்ரேட்டிங் லைன் வரைவோம். இந்த ஆப்ரேட்டிங் லைன் வந்து பார்த்தோன்னா அந்த 0.5, 0.78, அதாவது அந்த க்யூ லைன் அண்ட் ஈக்குவிலிபிரியம் கர்வ் ரெண்டு மீட் ஆகுது இல்லையா, அந்த பாயிண்ட் வழியாக ட்ராவல் பண்ணும். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஆப்ரேட்டிங் லைன் வந்து, ஓகே, இந்த ஆப்ரேட்டிங் லைன் வந்து ஒரு பாயிண்ட் வந்து XT, XT 0.92, 0.92, இன்னொரு பாயிண்ட் வந்து 0.5, 0.78. ஓகே, இப்போ வந்து இந்த ஆப்ரேட்டிங் லைன் வரைஞ்சாச்சு. இந்த ஆப்ரேட்டிங் லைனோட ஸ்லோப் பார்த்தோன்னா R/R+1, ஆர்ன்றது ரிஃப்ளெக்ஸ் ரேஷியோ. அப்போ வந்து இந்த ஆப்ரேட்டிங் லைன் வந்து இந்த க்யூ லைன் அண்ட் கர்வ் ஈக்குவிலிபிரியம் கர்வ் ரெண்டும் மீட்டர் பாயிண்ட் வழியாக போகிறதுனால இங்கே இருக்க ஆர் வந்து மினிமம் ரிஃப்ளெக்ஸ் ரேஷியோ. ஓகே, ஸோ இங்கே வந்து அந்த ரெண்டு பாயிண்ட் வழியாக அந்த லைன் போகுது இல்லையா, ஒன்று வந்து 0.92, 0.92, இன்னொரு பாயிண்ட் வந்து 0.5, 0.78. இங்கே ஸ்லோ பார்த்தோன்னா Y2 - Y1 / X2 - X1 போடும்போது 0.92 - 0.78 / 0.92 - 0.5, விச் இஸ் ஈக்குவல் டு RM/RM+1. இங்கே RM-ன்றது மினிமம் ரிஃப்ளெக்ஸ் ரேஷியோ. ஓகே, இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு RM-ஓட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 0.50. அதாவது இந்த சிஸ்டமோட மினிமம் ரிஃப்ளெக்ஸ் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 0.50. அது ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே ஓகே, அடுத்து அந்த க்யூ லைன் இருக்கு இல்லையா, இது எப்படி வந்து சிம்பிளாக இன்டர்பிரட் பண்ணலாம், அப்புறம் வந்து எப்படி இன்ஸ்டண்ட்டாக ரீகால் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு க்யூ அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, க்யூ இஸ் டிஃபைன்ட் இஸ் த மோல்ஸ் ஆஃப் லிக்விட் ஃப்ளோ இன் த ஸ்ட்ரிப்பிங் செக்ஷன் தேட் ரிசல்ட் ஃப்ரம் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஈச் மோல் ஆஃப் ஃபீடு. ஓகே, இப்போ நம்ம டிஸ்லேஷன் காலமில் வந்து ஃபீட் கொடுக்கும்போது அந்த ஃபீட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்க வந்து ரெட்டிவேஷன் செக்ஷனு, கீழே இருக்க வந்து ஸ்ட்ரிப்பிங் செக்ஷனு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபீடு வந்து டோட்டலாக சேச்சுரல் லிக்விட், நம்ம எக்ஸாம்பிள் இருக்க மாதிரி சேச்சுரல் லிக்விடாக இருந்ததுன்னா அந்த டோட்டல் ஃபீடுமே வந்து ஸ்ட்ரிப்பிங் செக்ஷனுக்கு போகும், இல்லை வேப்பராக இருந்ததுன்னா எல்லாமே ரெக்டிவேஷன் செக்ஷன் போகும். ஸோ அப்போ இந்த ஃபீடில் வந்து எவ்வளோ அந்த ஸ்ட்ரிப்பிங் செக்ஷன் போகுது அப்படின்னு சொல்கிறதா வந்து இந்த க்யூவோட வேல்யூ. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஃபீல்ட் லைனோட ஈக்குவேஷன் வந்து நம்ம பார்த்தோன்னா மெட்டீரியல் பேலன்ஸ்லாம் பண்ணிவிட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு -Q/(-Q)(X+XF)-Q. ஓகே, அப்போ இதில் வந்து இந்த லைனோட ஸ்லோப் வந்து பார்த்தோன்னா -Q/(-Q). ஸோ இந்த ஸ்லோப்பை வச்சுட்டு அண்ட் க்யூட வேல்யூ வச்சுட்டு நம்ம வந்து ஃபீல்ட் லைன் வந்து வரைஞ்சிடலாம், ஆர் ஃபீல்ட் லைன் ஆர் க்யூ லைன் அது வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா வந்து சேச்சுரேட்டட் லிக்விட் இருந்தது இல்லையா, அப்போ அங்கே வந்து க்யூ வந்து 1. அப்போ ஸ்லோப்பில் பார்த்தோன்னா டினாமினேட்டர் வந்து 1-Q, விச் வில் பி ஈக்குவல் டு 1-1 வரும்போது ஸ்லோப் வந்து இன்ஃபினைட்டாக இருக்கும். அப்போ அதனால் வந்து சேச்சுரல் லிக்விடுக்கு வந்து ஒரு வெர்டிகல் லைன் கிடைக்குது. ஓகே, இது இன்னும் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுல அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ சேச்சுரல் லிக்விட் வந்து வெர்டிகல் லைன் சொன்னேன் இல்லையா, அப்போ அந்த வெர்டிகல் லைன் போய் எங்கே மீட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஆக்சஸை மீட் ஆகுது. எக்ஸ் ஆக்சஸ் வந்து மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் மெத்தனால் இன் லிக்விடு. ஸோ அப்படி அந்த லிக்விட் சேச்சுரல் லிக்விட்ன்னும்போது அது வந்து அந்த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் மெத்தனால் இன் லிக்விட் எக்ஸ் ஆக்சஸ் வந்து மீட் பண்ணுது. அதே போல் வேப்பன் பார்க்கும்போது அது வந்து அந்த ஒய் ஆக்சஸை மீட் பண்ணோம். அப்போ வந்து ஒய் ஆக்சஸ் என்ன பார்த்தோன்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் மெத்தனால் இன் வேப்பர்.
ஓகே, இந்த சாச்சுரேட் வேப்பன் நம்ம பார்க்கும்போது இந்த டோட்டல் ஃபீடு வந்து கம்ப்ளீட்டாகவே இந்த ரெடியூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் போகும், அப்போ வந்து அங்கே க்யூ சிக்கல் ஜீரோ. ஸோ அதனால் வந்து ஒரு ஹரிசான்டல் லைன் கிடைக்குது. சப்போஸ் வந்து ஒரு வேப்பர் லிக்விட் மிக்சர் வந்து ஃபீடாக நம்ம உள்ளே போச்சுன்னா காலம்குள்ளே, அப்போ வந்து ஃபீட் லைன் வந்து இந்த சாச்சுரேட் லிக்விட் லைன் அண்டு சாச்சுரேட் வேப்பர் லைன் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும். அதோட ஸ்லோப் வந்து இந்த மைனஸ் கியூ பை ஒன் மைனஸ் கியூ அதை சால்வ் பண்ணி அதுலேருந்து அதோட ஸ்லோப் கிடைக்கும். இது இல்லாமல் வேறு என்ன ரெண்டு லைன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சப்கூல் லிக்விட் அண்டு சூப்பர் ஹீட்டட் வேப்பர். சப்கூல் லிக்விட்ன்றது இந்த சாச்சுரேட்டட் லிக்விட் லைனுக்கு ரைட் சைடும் அண்டு சூப்பர் ஹீட்டட் வேப்பர்ன்ற லைன் வந்து சாச்சுரேட்டட் வேப்பருக்கு கீழேயும் இருக்கும். இந்த லைன்ஸோட கியூ சாரி இந்த லைன்ஸோட ஸ்லோப் வந்து நம்ம எனர்ஜி பேலன்ஸ் பண்ணி அதுலேருந்து வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். இது போல் வேறு ஏதாவது கேட் கெமிக்கல் ரிலேட்டட் கொஸ்டின் வந்து எதாவது சால்வ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அது கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.